ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள் விலாக்ஸ்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக இந்த ஒரு வார்த்தையை நீங்க வீட்டில் சொல்லும் பொழுது உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதுமே அதிர்ஷ்ட மழை பொழியும், வீட்டிலேயுமே பணம் வர ஆரம்பிக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எது செய்தாலும் அது கிடைக்கும்னே சொல்லலாம். அது எந்த ஒரு வார்த்தை, ஏன் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு, இதை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக எண்ணங்கள் விலாக்ஸ் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம காலையில எழுந்து எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோமோ அது நல்ல விஷயமாக இருந்தால் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு செல்வமும் பெயரும் புகழும் கிடைக்கும். அந்த விதத்துல தான் காலையில எழுந்திருக்கும் பொழுது எப்பொழுதுமே சுப்ரபாதத்துடன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் சுப்ரபாதத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமே நன்றாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி தான் காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சிலது இருக்கு. நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற செடி கொடிகளை பார்க்கலாம், நல்ல ஒரு இயற்கை அழகு நிறைந்த பொருட்களை பார்க்கலாம். இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னே சொல்லலாம். முதல் வேலையாக உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கலாம். கண்களை திறக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தையின் முகத்தை பார்க்கலாம். நிறைய பணம் செல்வம் இருக்கிற மாதிரி இருக்கிற படத்தை நீங்கள் படுக்கும் அறையில் மாட்டி வைக்கும் பொழுது, நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் சேருவது உறுதி. அதனால தான் காலையில் எழுந்த உடனேயே மங்களகரமான பொருட்களில் நம்ம முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். காலையில எழுந்த உடனேயே முதல் வேளையாக இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. கண்களை திறக்கும் பொழுதே நீங்க மனசுக்குள்ள சொன்னாலும் சரி, சத்தமாக சொன்னாலும் சரி, மூன்று முறை சொல்லுங்க குறைந்தபட்சம். அதே மாதிரி நீங்க குடிக்கிற தண்ணீர், நீங்க டம்ளர்ல தண்ணீர் எடுத்து குடிக்கும் பொழுது அந்த டம்ளர் மேல கையை வைத்து உங்களுடைய ரைட் ஹேண்ட நீங்க அதற்கு மேல வைத்து இந்த மந்திரத்தை மூன்று முறை மனதிற்குள்ளேயே சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது தீரும், உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட தரித்திரம் எது இருந்தாலும் அது விலகி போயிடும். இந்த ஒரு மந்திரத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் அப்படின்னு இதை சொல்லுவோம். இதை நீங்கள் பூஜை செய்யும்பொழுது சொன்னாலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே மகாலட்சுமி எந்த இடத்துல வாசம் செய்கிறாளோ அந்த இடத்துல பணத்திற்கு பஞ்சமே இருக்காது, செல்வம் அந்த வீட்டில் நிலையாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம். நீங்கள் இதை சொல்லும் பொழுது நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அப்பொழுது தான் இதற்கு நிறைய பலன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு நிறைய பலன் இருக்கும். ஸ்ரீ மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தண்ணீருக்கு மேலே கையை மூடிட்டு இதை நீங்கள் சொல்லிட்டு தண்ணி குடிங்க ஒரு மூணு தடவை, கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பண்ணனா நல்லது. தினமும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு எழுந்திருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்முடைய பெரியவங்களும் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திருக்கும் பொழுது நல்ல வார்த்தையாக பேசுங்க, நல்ல வார்த்தையாக சொல்லுங்க, நல்ல படத்தில் முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. நாள் கணக்கெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுதும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமியை வசிய செய்யக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் இந்த மந்திரம். அதனால தான் இந்த மந்திரத்தை தவறாமல் உச்சரியுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம்,
குழந்தைகளும் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்லுகின்ற வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றதே இருக்காது, ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்பொழுது தான் சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு கிடைத்து மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்று நிறைய பணமும் செல்வமும் புகழும் நமக்கு கிடைக்கப்பெறும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் விலாக்ஸ் சேனல்ல இதே மாதிரி நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கேன், தவறாமல் போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு பதிவாக அது இருக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினம்தோறும் ஒரு தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவலாக கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.